இலங்கை தமிழரான ஈழ நேருவை அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்ப மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முடிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டால் இராணுவத்தினரால் பெரும் சித்திரவதைகளை அனுபவிக்க நேரிடும் என்பதை சுட்டிக்காட்டி ஈழ நேருவின் மனைவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து எமது நீதிமன்ற செய்தியாளர் பிரகாஷ் தொலைபேசி வாயிலாக அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இலங்கை தமிழர்களை வேறு நாடுகளுக்கு கள்ள தோணிகளின் மூலம் அனுப்பி வைப்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக வழக்கு தாக்கல் செய்து 420 செக்ஷன் படி ஈழ நேரு என்பவரை கியூ பிரிவு போலீசார் கடந்த 2012 ஜனவரி மாதம் கைது செய்து செங்கல்பட்டு சிறப்பு முகாமில் அடைத்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழ நேரு அவர் மீது வெளிநாடு பாதுகாப்பு சட்டத்தில் குறிப்பிட்டு இலங்கைக்கு மீண்டும் நாடு கடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படுவதை குறிப்பிட்டு அவரது மனைவி சந்திரலீலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த ஆட்கொணர்வு மனுவில் தனது கணவர் இது போன்ற எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்றும் அதற்கான எந்த எழுத்துப்பூர்வமான சாட்சியமும் இதுவரை காவல்துறை தரப்பில் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் அவரை நாடு கடத்துவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை நான் அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டு அவரை நாடு கடத்துவதை அந்த வெளிநாட்டவர் பாதுகாப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று குறிப்பிட்டும் தனது கணவரை திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து மீட்டு தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அந்த ஆட்கொண்டர் மனுவில் அவர் கூறியிருந்தார். இதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வி தனபால் மற்றும் சி டி செல்வம் ஆகியோர் அடங்கிய அமர்வு வரும் 27/8 அதாவது வரும் 27ஆம் தேதி அன்று மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு அதுவரை தற்போது எந்த நிலை நீடிக்கிறதோ அதே நிலையே இந்த விவகாரத்தில் அதாவது இந்த ஈழ நேருவின் விவகாரத்தில் அதே நிலையே நீடிக்கும் என்று தனது உத்தரவில் தெரிவித்துள்ளனர்.